வணக்கம் வியூவர்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திங்க, ஆல் என்ற பட்டனே அழுத்திங்க. அப்போதான் நான் போடுற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். சம்பவம் அப்படின்னா என்ன, ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான விஷயம் பட் ஆனால் வந்து ஒரு பெரிய விஷயம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பட் ஆனால் நம்ம எடுத்துக்கிற நம்மளை பொறுத்து தான் இருக்கு. எல்லாருமே வந்து தப்பு பண்ணுவாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன எரர் இருக்கும் பட் ஆனால் ஒரு பிராண்டட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த தவறுகள் இருக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ப்ளஸ் எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதான், அப்படி தான் இருக்கணும் ஒரு பிராண்டட் அப்படின்னா. ஏன்னா அதுதான் நம்ம வந்து ஒரு காசு கொடுத்து வாங்குறோம். அப்படி என்ன அப்படி விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தாக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒன் ப்ளஸ் நார்ட் டூ சமீபத்தில் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பிளாஸ்ட் ஆயிருக்கக்கூடாது, அன்ஃபார்ச்சுனேட்லி ஆயிடுச்சு. ஸோ அது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ரொம்பவே ஃபெமிலியரானது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன் ப்ளஸ் வந்து நார்டு அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பும் இருந்திருக்கு. அப்படின்றதுனால தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் இந்தியாவில் வச்சு நார்ட் டூ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 27,000 ரூபாய் 28,000 ரூபாய்க்கு ஒரு ஒன் ப்ளஸ் வாங்கலாம் அப்படின்றத முதல் முறையாக, அதுவும் டைமண்ட் சிட்டி 1200 கிட்டத்தட்ட ஸ்னாப் டிராகன் 870 ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து 30,000 ஒன் ப்ளஸ் பிராண்டோட கிடைக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் ரொம்ப விரும்பி எல்லாமே ஆன்லைனில் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி நடக்கும்போது ஒன் ப்ளஸுக்கு ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், ஒரு சம்பவம் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னாக்கா, அதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த பிளாஸ்ட் ஆனது. பிளாஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் வாங்கியிருக்காங்க பெங்களூரில். ஸோ அவங்க வாங்கி 5 நாளில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வெடித்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே சுத்தமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். பட் ஆனால் என்ன பண்ணுறது, எலக்ட்ரானிக் பொருள் அப்படின்னு வரும்போது என்ன தான் பார்த்து ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சில எரர் வரதான் செய்யும். பட் ஆனால் அது வந்து ஹியூமனுக்கு டேமேஜ் ஆகிற அளவுக்கு வருது அப்படின்னா அங்கே ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் சேஃப்டியில் அப்படின்றது நம்மளோட ஒரு மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறமா ரிசர்ச் பண்ணுவாங்க, எப்படி வெடிச்சுது எதனால் வெடிச்சதுன்னா. இதுக்கு வந்து ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ யாருக்கு அது மாதிரி நடந்ததோ அவங்க கான்டெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க தரப்புலேருந்து ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் தான் வந்து ரியலாக எதனால் நடந்தது அப்படின்றத ரிசர்ச் பண்ணிட்டு கண்டிப்பாக நமக்கு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்றத பார்ப்போம். பட் அதனால் வந்து இதனால எல்லா ஃபோனுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். பட் ஏதோ ஒரு எரர்னா அது வந்து யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருந்தால் நல்ல விஷயந்தான். இதுக்கப்புறம் உள்ள அப்டேட் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.